அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாலியல் புகார் வழக்கில் சிவசங்கர் பாபா மீதான விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது, என்ன காரணம்? சென்னையை அடுத்த கேலம் பகுதியில் இருக்கக்கூடிய சர்வதேச பள்ளியில் நடத்தி வருகின்ற சாமியார் சிவசங்கர் பாபா தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் மாணவிகள் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக 2 ஆண்டுகளாக சிபிசி இருந்து விசாரித்து 8க்கும் மேற்பட்ட வழக்குகளை வந்து பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. சில வழக்குகளில் ஜாமீன் பெற்ற சிவசங்கர் பாபா ஒரு தன் மீதான ஒரு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மாணவி தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அவர் அளித்துள்ள புகார் வந்து மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட புகார் உண்மையானதா என்ற சந்தேகம் எழுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அந்த பதிவு செய்து கொண்ட நீதிபதி புகார் அளித்த மாணவை காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தும்படி சிசிஐடி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை செப்டம்பர் 15 தள்ளி வைத்திருக்கிறார். அதே சமயம் அதுவரை இந்த வழக்கு தனக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சிவசங்கர் பாபா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் தடை விதிக்க மறுத்த நீதிபதி வழக்கின் விசாரணை தொடரலாம் என்றும் சம்பந்தப்பட்ட மாணவியை அடுத்த விசாரணையின் போது காணொலி காட்சியில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போது விசாரணை எந்த நிலையில இருக்கு முகேஷ்? விசாரணையின் போக்கு, வழக்கின் போக்கு எப்படி இருக்கு? மாணவிகள் அளித்த புகாரில் வந்து ஒவ்வொரு வழக்காக வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று சிவசங்கர் பாபா தரப்பில் வழக்கு தொடரப்பட்டு சில உத்தரவுகளும் பெறப்பட்டு வருகின்றது. சில வழக்குகளில் ஜாமீனும் பெறப்பட்டு வருகின்றது. இதற்கிடையில வந்து மீதமுள்ள வழக்குகளில் சிவசங்கர் பாபா மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்று சிபிசிடி வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. அது தொடர்பான வழக்கு வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்குகள் தொடர்பான விவரங்களை இந்த வழக்கு அடுத்த விசாரணைக்கு வரும் பொழுது இவரது வழக்கை ரத்து செய்யலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக காவல்துறை விளக்கமாக பதிலளிக்கும் பொழுது அந்த விசாரணை நிலை குறித்த விவரங்கள் முழுமையாக தெரிய வரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முகேஷ்.